ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஆஃப்கன் சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது க்ரீன் சிக்கன் கூட சொல்லலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பெருசாக எதுவும் சாம்பார் குழம்பு இல்லாததால் ரசமும் சிக்கனும் மட்டும்தான் டின்னருக்கு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து நான் ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பாதி பாதியாக கிள்ளி போட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். லைட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சஞ்சாறு போல் சேர்த்துக்கலாம். இது வந்து சிக்கனை நல்லா சாஃப்ட் பண்ணும். அப்புறம் உப்பு போடலைன்னா தப்பு, அதனால உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டதால் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கட்டியான தயிர், ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா கட்டியான தயிரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணியாக இருந்தால் அதை கொஞ்சம் வடி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கட்டியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், இல்லைனா ரொம்ப தண்ணி ஆகிடும். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இவ்வளோதாங்க மசாலா நான் இன்றைக்கி சிக்கனில் சேர்க்க போகிறேன். ஆனால் நீங்கள் சிக்கன் இல்லைன்னா இறாலில் சேர்த்துக்கலாம், மட்டனில் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வெஜிடபிள்ஸ் மஷ்ரூமு பொட்டேட்டோ இதுலேயும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4-5 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டதால் கொஞ்சம் எரியும், ஆனால் அது ஓரளவு நம்ம தாங்கிக்கலாம், ரொம்பலாம் எரியாது. இன்கேஸ் உங்களுக்கு அதுவும் வேணான்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 30-45 minutes வரைக்கும் நான் அப்படியே விட்டுடுறேங்க. நல்லா இது மேரினேட் ஆகட்டும். இது ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சா சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு பேனில் 3-5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டா இன்னும் பெட்டருங்க. நான் இன்றைக்கி ரெகுலர் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 40 minutes ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு. இப்போ வந்து ஒரு சிக்கனாக நான் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சே நம்ம இதை குக் பண்ணலாம். ஓரளவுக்கு குக் ஆன உடனே, அதாவது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் அதை அப்படியே விட்டுடுறேன். இல்லைன்னா ரொம்ப அடி பிடிச்சிரும், இல்லைனா ரொம்ப கருகிடும். வெளியில் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும், உள்ளே வந்து வேகாது. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை திருப்பி நம்ம விட்டுடலாம். அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். இந்த சிக்கன் கால் வேகிறதுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 40 minutes ஆச்சு ஆகுங்க மீடியம் ஃப்ளேமில். ஃபஸ்ட்டு 15 minutes மீடியம் ஹையில் வச்சுட்டு அப்புறம் அதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. அப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் சிக்கன் ஈவனாக குக் ஆகும். இன்கேஸ் மட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டனை வந்து இந்த மேரினேஷனுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் போட்டு குக்கரில் வேக வச்சுருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 40 minutes முடிஞ்சிடுச்சு. சிக்கன் வந்து ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இனி இதை சாப்பிட வேண்டியதுதாங்க பாக்கி. மயோனீஸ் வச்சு கூட நீங்கள் அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். என்னங்க பிடிச்சதுங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.